സിന്ധിങ്ങ നയൻ ചാനൽ സ്വന്തങ്ങൾ എല്ലാവർക്കും അൻപാണ് വണക്കങ്ങൾ. ഇന്നത്തെ ദിനം പിറന്നനാൾ തിരുമണനാൾ കാണും സ്വന്തങ്ങൾ അനേവർക്കും എൻ ഇനിയ നൽവാഴ്ത്തുക്കൾ. ഇന്നിക്ക് നമ്മ ചാനൽ ആൺമിക തകവൽ പകുതിയില് പെൺകൾ പയൻപെടുത്തക്കൂടാത് പോളികൾ, മൂന്ന് പോളികൾ. என்னம்மா எப்ப பார்த்தாலும் அது பண்ணாதீங்க, இதை பண்ணாதீங்க, இந்த மூணு விஷயம் பண்ணாதீங்க, அந்த மூணு விஷயம் பண்ணுங்க, என்னங்க பண்றது? இந்த மாதிரியான விஷயங்களை கொஞ்சம் கொஞ்சமா தான் எடுத்து சொல்ல வேண்டியதா இருக்கும். மொத்தமா சொல்லிட்டு அப்பாடா இவ்வளவு இருக்கா அப்படின்னு ஆயிடும். கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்தோம்னு வச்சுக்கீங்களேன், அது நம்ம ஈஸியா நம்மளை மாத்திக்க முடியும். அந்த வகையில பெண்கள் இந்த மூன்று போலிகளை நாம பயன்படுத்தக்கூடாது. அது என்ன? முதல்ல தலையில இருந்து வர தலை அப்படின்னும் போது ஆர்டிஃபிஷியல் பூக்கள், ஃப்ளாஸ், இந்த பிளாஸ்டிக்னால ஆன பூக்கள், இந்த ஒரே ஒரு ரோஸ் அழகு வச்சுக்கிறது, இப்படி இந்த பெண்கள் வந்து ஆர்டிஃபிஷியல் பூ நாம வைக்கிறோம் இல்லைங்களா. இந்த ஆர்டிஃபிஷியல் பூ அப்படின்றத வைக்கக்கூடாது. நாம இந்த வாசனை மலர்களை வைக்கிறோம் அப்படின்னு சொன்னா அந்த வாசனை மலர்களின் மருத்துவ குணங்கள் நமக்குள்ள போய் சேரணும் அப்படின்றதும் ஒரு காரணம். அந்த வாசனை மலர்களை நாம சூடும் போது நம்மளுடைய வாழ்க்கையும் நறுமணமாக இருக்கும் அப்படின்றது ஒரு காரணம். என்ன கேட்டா, இது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோளாவே நான் சொல்றேன், உங்களுடைய மகளுக்கோ மகனுக்கோ திருமணம் செய்யும் பொழுது அழகு நிலையங்களுக்கு போகக்கூடிய ஒரு இதுலதான் நாம இருந்துட்டு இருக்கோம். இந்த அழகு நிலையங்களுக்கு போகும்பொழுது அங்கே இந்த அலங்காரத்துக்காக பூக்கள் வைக்கிறாங்க, செயற்கை பூக்கள் வைக்கிறாங்க. இந்த செயற்கை பூக்கள் அப்படின்றது கூட என்னுடைய மனம் ஏத்துக்க மாட்டேங்குது. பெண்ணுக்கு நறுமணம் சேர்க்கக்கூடிய அந்த வாசனை மலர், அதுதான் வந்து பெண்ணின் வாழ்க்கைக்கும் ஒரு வாசனையை தருது, பெண்ணின் வாழ்க்கைக்கும் ஒரு மனத்தை தருது. அந்த மன வாழ்க்கையும் அந்த மனத்தோடு ஆரம்பிக்கட்டுமே. கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க, உங்களுடைய மகனுக்கோ மகளுக்கோ திருமணம் செஞ்சு வைக்கும் பொழுது இந்த வாசனை மலர்களை கூடுமான வரைக்கும் பயன்படுத்துறதுக்கு ட்ரை பண்ணுங்க. இந்த செயற்கை மலர்களை நாம அங்க எடுத்துட்டு போகும்பொழுது அந்த அளவுக்கு அது உகந்ததான்னு எனக்கு தெரியல. என்ன கேட்டால் அது அதுல எனக்கு ஈடுபாடு கிடையாது. இந்த செயற்கை மலர்களை பயன்படுத்துவது அப்படிங்கிறது கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது. வாசனையாக ஆரம்பிக்கட்டுமே தம்பதிகளின் வாழ்க்கை, அங்கே செயற்கை மலர்களை கொஞ்சம் தவிர்த்துருங்க. அதே மாதிரி பெண்கள் கூட இப்போ வந்து அந்த செயற்கை மலர்கள் பயன்படுத்துறீங்க, ஒரு அழகா இருக்க ஒரு ரோஸ் வச்சுக்கிறீங்க, ஃபங்க்ஷனுக்கு இருக்க போறோம், இந்த செயற்கை இந்த பூக்கள்லாம் வச்சு அலங்காரம் அப்படிலாம் வரும்போது அதை கூடுமான வரைக்கும் தவிர்க்கிறது அப்படின்றது நல்லது, சரிங்களா. அடுத்தது ஸ்டிக்கர் பொட்டு. ஸ்டிக்கர் பொட்டு அப்படிங்கிறது அந்த அளவுக்கு உகந்தது கிடையாது. பெண்ணுக்கு அழகே அந்த குங்குமம் தான். ஒருவேளை குங்குமம் வச்சுக்கிறதுக்கு உங்களுக்கு தயக்கமா இருக்கு அப்படின்னா அட்லீஸ்ட் அந்த சாந்தையாவது வைங்க, ஸ்டிக்கர் பொட்டுகளை பயன்படுத்தாதீங்க. ஸ்டிக்கர் பொட்டுகள் அப்படின்றது நமக்கு உடல்நல அசௌகரியத்தையும் உண்டாகும். அது நாளடைவில் அங்கே ஒரு அந்த சருமம் வந்து அங்கே இறந்து போகுது, அந்த சரும செல்கள் வந்து இறந்து போகுது, ஒரு மாதிரி அங்கே வந்து அந்த சருமமே வந்து வறட்சி ஆயிடுது. அந்த பொட்டுல கலக்கக்கூடிய அந்த பசை வந்து சரும பிரச்சனைகளையும் உண்டாக்குது. அதனால அந்த சருமம் அங்க பாதிக்கப்படுறது கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா பரவி நம்முடைய முகமே வந்து ஒரு குறிப்பிட்ட வருடத்துல ஒரு அஞ்சாறு வருஷத்துல அதிக வயது கூடினா போல ஒரு தோற்றத்தை நமக்கு தரும். அதனால இந்த சாந்து பயன்படுத்துங்க, குங்குமம் ரொம்ப நல்லது. அதனால செயற்கை பொட்டுகள், ஸ்டிக்கர் பொட்டு இது நமக்கு வேண்டாம். கூடுமான வரைக்கும் சாந்து வச்சுக்கோங்க. சாந்து அப்படின்றதே கூட ஒரு ஆப்ஷன் தான் நான் உங்களுக்கு சொல்றேன். நான் எப்படி வைக்கிறேன்னு தெரியுங்களா, அரகஜா வச்சுட்டு அதுக்கு மேல குங்குமம் வைக்கிறேன். இது நானா முகத்தை அலம்பினாதான் அந்த குங்குமம் அப்படின்றது கிளியர் ஆகும். மற்றபடி அந்த குங்குமம் அப்படியே நல்லா ஒட்டிட்டு தான் இருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க, அரகஜா வச்சுட்டு அதுக்கு மேலதான் நான் குங்குமம் அப்படின்றத வைக்கிறேன். இதுதான் வந்து பெண்களுக்கு ஒரு அழகையும் ஆரோக்கியத்தையும் திருஷ்டி அண்டாத ஒரு பாதுகாப்பையும் தரக்கூடியது இந்த குங்குமம். அதனால குங்குமம் பயன்படுத்துங்க. அதற்கு அடுத்தது திருமாங்கல்யம். நிறைய பேர் இந்த வெயில் காலம் அப்படிங்கிறதுனால இந்த திருமாங்கல்ய கயிறை கூட பிளாஸ்டிக்ல அணியக்கூடியதை நான் பார்க்கறேன். திருமாங்கல்ய கயிறு அப்படின்றது எப்பொழுதுமே வந்து இந்த நூலால் செய்யப்பட்ட அந்த திருமாங்கல்ய கயிறு தான் வந்து பயன்படுத்தணுமே தவிர பிள
பிளாஸ்டிக் இந்த எல்லோ கலர்ல மஞ்சள் கலர்ல திருமாங்கல்ய கயிறு போலவே தோற்றமளிக்கக்கூடிய பிளாஸ்டிக் அந்த பிளாஸ்டிக் திருமாங்கல்ய கயிறுகளை தயவு செஞ்சு பயன்படுத்தாதீங்க உங்க வீட்டுக்கு யாராவது சுமங்கலி பெண்கள் வந்தாலும் அவங்களுக்கும் கூட அந்த பிளாஸ்டிக் திருமாங்கல்ய கயிறு கொடுக்காதீங்க பிளாஸ்டிக் திருமாங்கல்ய கயிறு எப்படி போலியோ அதே மாதிரி அதை அணியக்கூடிய நம்முடைய வாழ்க்கையும் கூட அந்த அளவுக்கு மன நிறைவை தராது நம்ம கிட்ட கணவன் அன்போட அரவணைப்போட ஒரு அந்யோன்யத்தை உண்டாக்கக்கூடியது அந்த திருமாங்கல்ய கயிறு அந்த திருமாங்கல்ய கயிறுல நீங்க அந்த மஞ்சளை தேய்ச்சிட்டு பளிச்சுன்னு உங்க கணவர் முன்னாடி போய் நிற்கும் பொழுது அப்போ வரக்கூடிய அந்த மதிப்பே வேற சமூகம் உங்களை பார்க்கும்போது சமூகத்தின் முன்னாடி நீங்க பளிச்சுன்னு தெரியணும் அப்படின்றதுக்காக போலித்தனத்தை நாம காட்டக்கூடாது நமக்கு வியர்வை வரக்கூடிய ஒரு உடம்பாக இருந்தாலும் கொஞ்சம் ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் செலவழிச்சு அந்த திருமாங்கல்ய கயிறை கொஞ்சம் நல்லா கையில டைட்டா தேய்ச்சிங்கன்னா அந்த அழுக்கெல்லாம் போயிடும் அதுக்கு பிறகு மஞ்சள் தேய்ச்சிங்க அப்படின்னு சொன்னா அந்த மஞ்சள் அப்படின்றது பளிச்சு நிற்கும் தினந்தோறும் அந்த மஞ்சளை தேய்ச்சிட்டு திருமாங்கல்ய கயிறுக்கு அதற்கு பிறகு நீங்க குளிச்சிங்க அப்படின்னு சொன்னா அந்த திருமாங்கல்ய கயிறில் வீசக்கூடிய அந்த மஞ்சளின் நறுமணம் அப்படின்றது உங்களுடைய வாழ்க்கையை எப்பொழுதுமே சந்தோஷமா வச்சுக்கும் அதனால திருமாங்கல்ய கயிறு அப்படிங்கிறது இந்த மஞ்சள் நிறத்துல வரக்கூடிய பிளாஸ்டிக் கயிறு கிடையாது நூலால் செய்யப்பட்ட திருமாங்கல்ய கயிறுகள் தான் வந்து உண்மையான திருமாங்கல்ய கயிறு சரிங்களா அதனால பெண்கள் இந்த போலியான பிளாஸ்டிக் திருமாங்கல்ய கயிறுகளை அணியாதீங்க அந்த திருமாங்கல்ய கயிறை அணிஞ்சுக்கிட்டு உங்க கணவர் பக்கத்துல போகும்பொழுது உங்ககிட்ட திருமாங்கல்யம் இருந்தும் இல்லாதது போலதான் பிளாஸ்டிக் திருமாங்கல்ய கயிறு திருமாங்கல்ய கயிறு ஆகாது அதே மாதிரி எந்த ஒரு பெண்ணும் திருமாங்கல்ய கயிறு இல்லாமல் இருக்கக்கூடாது ஒரு திருமணமான பெண்ணின் அடையாளமே திருமாங்கல்ய கயிறு தான் அந்த திருமாங்கல்ய கயிறு இல்லாமல் உங்க கணவர்கிட்ட நீங்க எந்த உரிமையோட பக்கத்துல போக முடியும் ஏன்னா நிறைய பெண்கள் இப்ப திருமாங்கல்ய கயிறு அப்படின்றத அணியறது அப்படின்றது இல்ல ஏதேதோ காரணங்கள் சொல்றீங்க எத்தனை காரணங்கள் சொன்னாலும் ஆயிரம் மந்திரங்கள் சொல்லி நமக்கு கட்டப்படுகின்ற அந்த திருமாங்கல்ய கயிறுக்கு இருக்கக்கூடிய மதிப்பு மரியாதை அது தரும் பாதுகாப்பே தனிதான் அதனால திருமாங்கல்ய கயிறு அப்படின்றது ஒரு பெண் கண்டிப்பாக அணியணும் திருமாங்கல்ய கயிறை கட்டி வச்சிருமா உனக்கு தாலிபாக்கியம் இல்லை உனக்கு கணவருக்கு ஏதாவது ஆயிடும் உனக்கு ஏதாவது ஆயிடும் அப்படின்னு சொல்லக்கூடிய எந்த ஒரு ஜோதிடரும் முறையான ஜோதிடராக இருக்க முடியாது அதற்கு பரிகாரத்தை சொல்லணுமே தவிர இதுதான் காரணம் நீ திருமாங்கல்ய கயிறை கழிட்டு அப்படின்னு எந்த ஒரு ஜோதிடரும் சொல்லக்கூடாது சொல்லவும் முடியாது அப்படி சொன்னால் அந்த ஜோதிடர் உண்மையான ஜோதிடராக இருக்க முடியாது அப்படி ஏதாவது திருமாங்கல்ய கயிறுக்கு தோஷம் இருந்தாலும் கூட இந்த விஷயத்த செய்யுமா அப்படின்னு அதுக்கான பரிகாரத்தை சொல்லணும் அதை விட்டுட்டு உனக்கு தாலி பாக்கியம் இல்லை அதனால திருமாங்கல்ய கயிறை கழிட்டு வச்சுட்டு அதுதான் நல்லது அப்படின்னு எந்த ஒரு ஜோதிடரும் சொல்றாங்க அப்படின்னா அந்த ஜோதிடரின் வாசப்படி பக்கமே நீங்க போகாதீங்க திருமாங்கல்ய கயிறு இல்லாமல் உங்க கணவர் பக்கத்தில் நீங்க போகும்போது உங்களுடைய உடல் கூசணும் திருமாங்கல்ய கயிறு தான் நமக்கு அடையாளம் அதனால அந்த திருமாங்கல்ய கயிறையும் கூட நூலால் செய்யப்பட்ட திருமாங்கல்ய கயிறு தான் நம்ம அணியணும் பிளாஸ்டிக் அணியவே கூடாது சரிங்களா இன்னைக்கு இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும் அப்படின்னு நம்புறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க தவறாமல் உங்களுடைய கருத்துக்கள் எங்களுக்கு பதிவு பண்ணுங்க இதே போல வேற ஒரு புதிய பதிவுடன் சந்திக்கும் வரை